ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல புத்துணர்ச்சி தரக்கூடிய இன்ஸ்டன்டான மசாலா டீ பவுடர் எப்படி செய்யறதுங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். சாதாரணமா எல்லாரும் செய்யக்கூடிய மசாலா பவுடர் மாதிரி இல்லாம இந்த ரெசிபியில நான் உங்களுக்காக 3 ஹெர்பல் மெடிசினல் இன்கிரீடியன்ஸை சேர்த்து நான் செஞ்சிருக்கிறேன். இந்த மசாலா டீயை நீங்க குடிச்சு வந்தீங்கன்னா இயற்கையாவே இருமல், தொண்டவலி எல்லாமே பறந்து போயிடும், உங்க உடம்புல இம்யூனிட்டியும் அதிகமாகும். ஸோ இந்த ஹெர்பல் இன்கிரீடியன்ஸ்ல முதலாவதா நம்ம பார்க்க போறது கடுக்காய். இந்த கடுக்காயை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா இதோட துவர்ப்பு தன்மையால நாம அடிக்கடி இதை வீட்டில் பயன்படுத்த மாட்டோம். இப்போ இந்த ரெசிபிக்காக நான் ஒரு கடுக்காயை துணியில சுத்தி அதை நான் தட்டி எடுத்துக்கிறேன். கடுக்காயோட கொட்டையை எப்போதும் நம்ம பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு வெளியில இருக்கிற இந்த ஸ்கின்னை தான் நம்ம பயன்படுத்த போறோம். இதுலயே கூட நம்ம முழுசா பயன்படுத்த போறது இல்லை, இந்த ஒரு துண்டை மட்டும்தான் நம்ம பயன்படுத்த போறோம். மற்ற துண்டுகளை நீங்க கழற்றி எடுத்து அதை ஒரு டப்பால போட்டு நீங்க வச்சுக்கோங்க. அடுத்த தடவை நீங்க பவுடர் பண்ணும் போது மற்ற துண்டுகளை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த சின்ன துண்டை தான் நான் யூஸ் பண்ண போறேன். இதை ஹரிதக்கின்னு கூட சொல்லுவாங்க. நிறைய மெடிசினல் இன்கிரீடியன்ஸ்ல நீங்க இதை பார்த்துருப்பீங்க. அடுத்து நம்ம யூஸ் பண்ண போறது நட்மேக். இந்த நட்மேக்கு சுத்தி ஜாவித்ரி இருக்கு பாருங்க, இதையும் நம்ம பயன்படுத்துவோம். இந்த நட்மேகை உடைச்சு ஒரு சிறிய துண்டை இந்த ரெசிபியில நம்ம பயன்படுத்த போறோம். அடுத்து வாசனைக்காகவும் டேஸ்ட்காகவும் 15 ஏலக்காயை எடுத்துக்கோங்க. அடுத்து 15 பெப்பர்கார்ன் எடுத்துக்கோங்க. இந்த பெப்பர்கார்ன் நம்ம மசாலா டீ பவுடருக்கு ஒரு கிக் சேர்க்கும். அடுத்து மேஸ் ஃப்ளவர், ஜாவித்ரின்னு சொல்லுவாங்க, இது 1 எடுத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ரோஸ்வுட் பார்க், இது மூலிகை கடைகள்ல கிடைக்கும். இது வந்து கருங்காலின்னு தமிழ்ல சொல்றாங்க, ஆனா அது கரெக்டான்னு எனக்கு தெரியல. இம்யூனிட்டியை பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிறந்தது இது. இதை நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சு வந்தாலே போதும், அவ்வளோ இம்யூனிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. இதையும் நம்ம சேர்த்துக்கலாம், இதனால எந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸும் வராது உங்கள் டீயில். அடுத்து 2 மெல்லிசான பட்டையை சேர்த்துக்க போகிறோம். இது நம்ம டீக்கு ஃப்ளேவரும் கொடுக்கும், வெயிட் லாஸுக்கும் ரொம்பவே உதவும். நம்ம டீயை நேச்சுரலாக லைட்டாக ஸ்வீட் ஆக்கவும் உதவும். அடுத்து 15 கிராம்பு சேர்த்துக்கலாம். இதோட ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஜிஞ்சர், அதாவது சுக்கு. இது பார்த்தீங்கன்னா வீட்லேயே காய வச்ச சுக்கு. இது தாங்க நம்ம டீக்கு முழுமையான ஃப்ளேவரையும் டேஸ்ட்டையும் கொடுக்க போகுது. இப்போ ஒரு ஹாட் பாட்டம் பேன் எடுத்து நான் காமிச்ச அத்தனை இன்க்ரீடியண்ட்டும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். லேசான பேன் எடுத்தீங்கன்னா ஈவனா ரோஸ்ட் ஆகாது, கரிஞ்சு போக கூட வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு ஹாட் பாட்டம் பேன்ல சிம்மர்ல வச்சு எல்லா இன்கிரீடியன்ஸையும் சேர்த்து அப்பப்ப அதை வந்து கிளறி விட்டுக்கோங்க. இது நீங்க 5-10 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டுருங்க. எல்லா இன்கிரீடியன்ஸும் நல்லா செவந்து வரணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எல்லா பொருட்களும் நல்லா செவந்துரும். அதே நேரத்தில் ஒரு சூப்பரான நறுமணம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஸ்மெல் வர ஆரம்பித்த உடனே நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. இது கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கு அப்புறமா ஒரு சட்னி அரைக்கிற மிக்சர் ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சிருங்க. நீங்கள் சுக்கு சேர்த்துருக்கிறதுனால அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால விட்டு விட்டு அரைச்சி நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துருங்க. நல்லா ஸ்மூத்தா அரைச்சிட்டீங்கன்னா வடிகட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி ஸ்மூத்தா அரைக்க முடியலன்னா ஒரு ஜல்லடைய வச்சு நீங்க வடிகட்டிக்கலாம். என்னுடைய பவுடர் நல்லா ஸ்மூத்தாவே இருக்கு. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல மாத்தி மூடி வச்சுக்கோங்க. இதுல ஈரப்பதம் இல்லாததுனால ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, வெளியிலயே இது கெட்டு போகாம ரொம்ப நாளைக்கு இருக்கும். இப்ப இந்த மசாலா பவுடரை உபயோகிச்சு எப்படி வந்து இன்ஸ்டன்டா டீ போடுறேன் அப்படிங்கறத நான் காமிக்கிறேன். பாதி அளவு பாலும் பாதி அளவு தண்ணீரும் எடுத்து கொதிக்க வச்சுக்கோங்க. அது நல்லா கொதிச்சு வரும்போது 1/2 டீஸ்பூன் அளவு டீத்தூள் சேர்த்துக்கோங்க. டீத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியா இந்த இன்ஸ்டன்ட் மசாலா டீ பவுடரை சேர்த்துக்கோங்க. நான் 1 டம்ளர் டீ தாங்க செஞ்சு காமிக்கிறேன். நீங்க எத்தனை டம்ளர் செய்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி டீ பவுடரையும் இந்த மசாலா பவுடரையும் நீங்க எடுத்துக்கணும். இந்த மசாலா டீ பவுடர்ல சுக்கு சேர்த்துருக்கிறதுனால டைரக்டா பாலில் போடாதீங்க, பால் தெரிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. அதனால டீ தூளை சேர்த்துட்டு அதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பவுடரை சேர்த்துக்கோங்க. டீயோட பர்ஃபெக்ட் லைட் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிருங்க.
ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா டீ ஆறி போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டீல் ஃபில்டர்ல இந்த டீயை வடிகட்டி எடுத்துக்கோங்க. எப்போதுமே பிளாஸ்டிக் ஃபில்டர் யூஸ் பண்ணாதீங்க எந்த காரணத்துக்காகவும். இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஃபில்டர்ல வடிகட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அற்புதமான ரொம்பவே சுவையான இன்ஸ்டன்ட் மசாலா டீ பவுடர் மூன்று ஹர்பல் பொருட்களோட நற்குணங்களோட நமக்கு ரெடி ஆயிருச்சு. மறக்காம இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடும். மீண்டும் வேறொரு பயனுள்ள ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.